சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் புதிய கழிப்பறை சேதம், நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சங்ககிரி மலையடிவாரத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி 68 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கு 6 முதல் +2 வரை 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். 40 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இங்கு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் 500,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிப்பறை கட்டப்பட்டுள்ளது. ஆனால் மலையடிவாரம் ஒட்டியுள்ள பள்ளி சுற்றுச்சுவர் உயரம் குறைவாக உள்ளதால் பாறை ஓரங்களில் அமர்ந்து சிலர் மது அறிந்துவிட்டு பாட்டில்களை வளாகத்திலேயே போட்டு உடைத்து செல்கின்றனர். மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிப்பறையின் கதவுகளை உடைத்தும் பீங்கான்களை சேதப்படுத்தியும் உள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அந்த கழிப்பறையை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு விடாமல் அதில் சிமெண்ட், இரும்புகள், கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை போட்டு வைக்கும் குடோனாக மாற்றியுள்ளனர். எனவே மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்து மாற்றுத்திறனாளி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு புதிய கழிப்பறையை விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அங்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தி குற்ற செயல்களில் ஈடுபடுபவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.